ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. டுடே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆர்மி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 10 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? இந்த 10 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் லிசன் பண்ணாலே போதும், அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டினும். ஜென்ரலாக ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு தான் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் வந்து புக் எடுத்து படிக்கிறத விட ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கேளுங்க, அதுவே போதும், ஓகேங்களா? கொஸ்டின்குள்ள போகலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபஸ்ட் கொஸ்டின் ஜியாகிரஃபிலிருந்து, அதிகமான கொஸ்டின் ஜியாகிரஃபி அண்ட் பாலிட்டியிலிருந்து. த ஸ்மாலஸ்ட் ஓஷன் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது ஓஷன்ஸ், ஓஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெருங்கடல் சொல்லுவாங்க. சீக்கும் ஓஷனுக்கும் வித்தியாசம், கடலுக்கும் பெருங்கடல். பெரிய கடலாக இருந்தால் அது ஓஷன், சின்னதாக இருந்தால் ஓரளவுக்கு அது சி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பே ஆஃப் பங்கால் ஒரு சி, அரபிக் கடல், அரபிக் கடல் இருக்கிறது அரேபியன் சி வந்து ஒரு சி, ஆனால் இந்தியன் ஓஷன் வந்து ரொம்ப பெருசு. அப்போ ஓஷன், அப்போ வேர்ல்ட் லெவலில் டோட்டலாக 5 ஓஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? மொத்தம் 5 ஓஷன்ஸ் இருக்குது. அதில் ஸ்மாலஸ்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஆர்டிக் ஓஷன், ஓகேங்களா? ஆர்டிக் ஓஷன் டாப் மோஸ்ட் இருக்கும், அது ஆர்டிக் ஓஷன் தான் ஸ்மாலஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்ட். அப்போ லார்ஜஸ்ட் ஓஷன் எது அப்படின்னா பசிபிக் ஓஷன், ரொம்ப ரொம்ப பெருசு. லார்ஜஸ்ட் ஓஷன் வந்து பசிபிக் ஓஷன். இந்த 4 ஆப்ஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஓஷன் இருக்கும், அதுதான் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன், ஓகேங்களா? இந்தியன் ஓஷன் நமக்கு தெரியும், அதாவது கன்னியாகுமரி கீழே இருக்குது, அது இந்தியன் ஓஷன். அண்டார்டிக் ஓஷன் வந்து வேர்ல்டு மேப்லேயே கீழே இருக்கும், அதுதான் அண்டார்டிக் ஓஷன். ஸ்மாலஸ்ட் ஆப்ஷன் ஏ, இது வந்து லார்ஜஸ்ட் அப்படியே சைடு நோட் பண்ணிக்கணும். லார்ஜஸ்ட் ஓஷன், மிகப்பெரிய பெருங்கடல் அப்படின்னா அது பசிபிக், சிறிய பெருங்கடல்னா ஆர்டிக், ஓகே? எடுத்து போகலாமா? ஹையஸ்ட் பீக் ஆஃப் த வேர்ல்ட், ஹையஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஓஷன் அடுத்து சொல்றாங்க. ஹையஸ்ட் பீக், பீக்னா என்ன அர்த்தம்னா இந்தி உலகத்திலே பார்த்தீங்கன்னா உயரமான இடம் அப்படின்னு சொல்லுதான், அல்லது உயரமான சிகரம், இயற்கையால் அமையப்பட்ட ஒரு சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? அப்போ தமிழ்நாடுல வந்து இருக்கும்போது நம்ம எங்கேயாவது உயரமான இடம் அப்படி என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏலகிரி மலை அதிகமாக விரும்பியிருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீலகிரி, அதுக்கப்புறம் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் சொல்லிட்டு பெரிய ஒரு உயரமான இடம் இருக்கும். இதெல்லாம் வந்து தமிழக லெவல். இப்போ இது உலகத்தில் கேட்குறாங்க, உலகத்தில் உயரமான சிகரம் எது கேட்குறாங்க? மவுண்ட் எவரஸ்ட். நமக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் மவுண்ட் எவரஸ்ட் தான் உயரமான சிகரம். அதோடைய ஹைட்டு நான் வச்சுக்கணும், எவ்வளவு ஹைட்டு? 8848 மீட்டர் நான் வச்சு, கிலோமீட்டர் கிடையாது, சென்டிமீட்டர் கிடையாது, மீட்டர். எப்படி சார் நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, எவரஸ்டோட சிகரத்தை வந்து ஹிமீட்டர் எப்படி நான் வச்சுக்கலாம்னா, 8 எடுத்து வச்சா 4 எடுத்து வச்சிடலாம். எப்படி? 8 எடுத்து வச்சா 4 எடுத்து வச்சிடலாம். அதான் 8848 மீட்டர். ரீசெண்டாக ஒரு போன 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்தது, அதில் எவரஸ்ட் சிகரத்தோட ஹைட்டு 0.5 மீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ ஒரு பாதி மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது கேள்வி கேட்க மாட்டாங்க, இதுதான் கேள்வி கேட்போம். ஞாபகம் 8848 எவரஸ்ட். அப்போ இந்தியாவில் மிகப்பெரிய சிகரம்னா மவுண்ட் கேட்டு, காட்வின் ஆஸ்டின் சொல்லுவாங்க. இது இந்தியாவில் ஆன்சர் இதுதான், ஓகேங்களா? ஆன்சர் இது கிடையாது, ஆன்சர் இதுதான். இது இந்தியாவோடைய ஹையஸ்ட் பீக் கேட்டு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Which language spoken in Odisha? Okay. ஒடிசாங்கிற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க கேட்குறாங்க. ஒரு ஓடியோ ஈஸியாக சொல்கிற ஆப்ஷனை பாருங்க. தமிழ், தமிழ்நாட்டில் தான் பேசுவாங்க, கிடையாது. மராத்தி தெரியும், மகாராஷ்டிரா தான் பேசுவாங்க. ஹிந்தி இந்தியா முழுவதும் பேசுகிறாங்க, மேபி ஒடிசாலேயும் பேசலாம். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு தான் சார் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, ரைமிங்காக வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இங்கே மற்ற ஆப்ஷன் ரெண்டு பண்ண தேவையில்லை. ஒடிசா, ஒரியா, ஒடிசா, ஒரியா, முடிஞ்சது. ஆப்ஷன் சி, சிம்பிள் ஒன், ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஹோலி புக் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ்? அப்போ நமக்கு, நம்ம வந்து அதிகமாக தமிழ் மீடியம் நிறைய மக்கள் படிச்சிருப்பீங்க, அப்போ இங்கிலீஷில் ஒரு சில வார்த்தைகள் தெரியாமல் இருக்கு. இப்போ ஒரு கஷ்டம் தான் கிடையாது, அதை நினச்சிட்டு நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய தேவையில்லை. அப்போ படிப்படியாக நம்ம இனிமேல் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணும்போது சின்ன சின்ன இங்கிலீஷ் வார்த்தைகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஹோலி அப்படின்னா என்னது? புனிதமான அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோம். நம்ம உங்கள் ஊர்களையோ கிராமப்புறங்கள்லையோ அல்லது நகரங்கள்லையோ நிறைய ஸ்கூல் பேர்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்க, ஹோலி ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஸ்கூல்லாம் வந்திருக்கும். அப்போ ஹோலி என்ன அர்த்தம்? புனிதங்கிற வார்த்தைக்கு தான். ஓகே, அப்போ கிறிஸ்டின்ஸுடைய புனித புத்தகம் எது? ஹிந்துஸ்க்கு எப்படி பகவத்கீதை இருக்குதா, பகவத்கீதை ராமாயணம் இருக்குது, அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்க்கு என்ன பார்க்குறாங்க? குரான் நமக்கு தெரியும், குரான் யாருடைய புத்தகம்? ஓகே, அது வந்து முஸ்லீமுடைய புத்தகம். அப்போ இது கிடையாது. கீதா, அதாவது பகவத்கீதா, கீதானா ஒரு பெண்ணோட நேம் கிடையாது, பகவத்கீதா தான் கீதா விட்டுருக்காங்க, அது ஹிந்துஸுடைய புக். அப்போ அதுவும் கிடையாது. அப்போ அங்காசா பைபிள் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும், பைபிள். பைபிள் தான் கிறிஸ்டின்ஸ் அதிகமாக படிப்பாங்க, அதுதான் அவங்களுடைய ஹோலி புக். ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு ஹோலி புக் இருக்கும். இப்போ நான் ஒரு மதத்தோட பெயர் சொல்ல போகிறேன், அந்த மதத்தோடைய ஹோலி புக் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க, அப்படின்னா கூகுளில் போயிட்டு கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு சொல்லணும், ஓகேங்களா? என்ன மதத்தோடனா, சீக்குன்னு ஒரு மதம் இருக்குது, டர்பைன் கட்டிட்டு நம்ம கிரிக்கெட்
பேர் ஹர்பஜன் சிங் இருக்கிறார்கள், அந்த மதம் ஓகேவா, சீக்க மதம். சீக்கிய மதத்துடைய புனித நூல் என்ன? வாட் இஸ் த ஹோலி புக் ஆஃப் சீக் ரிலிஜன்? அதை நீங்க சர்ச் பண்ணியோ அல்லது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. வாட் இஸ் த ஹோலி புக் ஆஃப் சீக் ரிலிஜன்? ஓகே, அடுத்து பார்க்கலாமா. இன் விச் கண்ட்ரி மவுண்ட் எவரெஸ்ட் லொகேட்டட்? நான் சொல்லணும்னா மவுண்ட் எவரெஸ்ட் இந்தியாவில் கிடையாது, நான் வச்சுக்கணும். உலகத்தில் தான் பெரிய பீக், இந்தியாவில் அது கிடையவே கிடையாது. அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நேபாள் கண்ட்ரியில் இருக்குது. ஆப்ஷன் ஏ நேபாள். இந்தியாவில் இல்லை, திபெத் கிடையாது, சைனாவும் கிடையாது, நேபாள். அதான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா? அதாவது இந்தியாவின் மிக நீளமான நதி என்ன அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நதிகளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். எந்தெந்த நதி எந்தெந்த ஸ்டேட்ல ஆரிஜின் ஆகுது, எந்தெந்த நதிகள் தான் சவுத் இந்தியாவில் ஓடுது, எதாவது நார்த் இந்தியாவில் ஓடுது, எந்தெந்த ரிவர் தான் வெஸ்ட் அதாவது மேற்கு நோக்கி பாய்கிறது, எதெல்லாம் வந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது, இதெல்லாம் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு 10th 9th பையனு கேட்டாலே தெரிஞ்சு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான ஃபேக்டர் தான், அதான் நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் படிக்கிறோம், பேசிக்கான ஃபேக்டர் தான். ஓகே, அப்போ லாங்கஸ்ட் ரிவர் எதுன்னு கேட்கறானே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுடைய புனிதமான நதி என்னது தான், கங்கா. கங்கா ரிவர் தான் இந்தியாவுடைய லாங்கஸ்ட் நதி. ஓகே, கங்காவுடைய ஒரு கிளை நதி தான் யமுனா, நான் வச்சுக்கணும் ஓகேங்களா. காவிரி நம்ம ஊருக்கு தான், தமிழ்நாடு கர்நாடகாவில் ஓடுது காவிரி. தமிழ்நாட்டுடைய மிக நீளமான நதினா அது காவிரி ஓகேங்களா. கோதாவரி ஓரளவுக்கு பெரிய நதி, ஆனால் லாங்கஸ்ட் கிடையாது. லாங்கஸ்ட்னா அது கங்கா தான். கிட்டத்தட்ட திபெத்தில் உருவாகும், திபெத்தில் உருவாகி உத்தரகாண்டுடைய பாஸ் ஆகி அடுத்து உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் முழுவதும் பாஸ் ஆகி பீகார் வந்து அடுத்து வெஸ்ட் பெங்கால் வந்து கடைசி எனது பங்களாதேஷ் வழியாக கடலுக்குள்ள மெரிஜாகுது. அப்போ அந்த அளவுக்கு மிக லென்த்தானது. ஓகே, அடுத்து Which state Bangara Dance Associated? பங்காரா டான்ஸ், இது டான்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லா கிளாசிக்கல் டான்ஸையும் படிக்கணும். ஏன்னா கம்மிங் வீடியோஸில் நாங்கள் என்னென்ன கிளாசிக் டான்ஸ், என்னென்ன ஸ்டேட், என்னென்ன ஃபோக் டான்ஸ், என்னென்ன ஸ்டேட் சொல்லிட்டு வீடியோஸ் போடுறோம். கண்டினியூஸாக நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறோம், அது மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும் ஓகேங்களா. அப்போ பங்காரா டான்ஸ் எந்த ஸ்டேட்டோடைய இது பார்த்தீங்கன்னா பஞ்சாப். பஞ்சாப் மாநிலத்துடைய டான்ஸ் தான் பங்காரா டான்ஸ். இப்போ டான்ஸ் எப்படி சார் நம்ம ஞாபகம்னா, ஒரு பங்காரா டான்ஸ் பார்க்குறீங்கன்னா இப்போ பங்காரா டான்ஸ் பார்த்த உடனே அந்த வேர்டை பார்த்த உடனே நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க, அந்த டான்ஸோட இமேஜ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பரதநாட்டியம் டான்ஸ் தமிழ்நாட்டு சொல்கிறேன், ஆ ஈஸி சார், ஏன்னா பரதநாட்டியம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பெண்கள் வந்து அந்த திசைகளை ஸ்ட்ரக்சராக கட்டியிருப்பாங்க, கண்மை போட்டிருப்பாங்க, பூ நிறைய வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டான்ஸோட இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படங்களில் பார்த்துருப்போம், அதனால பரதநாட்டியங்கிறது நமக்கு மைண்டில் நிற்கிது. கதை கதை கூட நமக்கு தெரியும், நம்ம கூட ஹிப்ஹாப் தமிழாக கூட ஒரு பாட்டில் கூட சொல்லியிருப்பாரு, எந்த ஸ்டேட்டு கேரளா வேணும், எந்த டான்ஸு, எந்த கதை கதையானோ சொல்லியிருப்பாரு. அதனால் கதை கதையும் நமக்கு தெரியும். இப்போ அந்த பஞ்சாபில் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்போது அந்த டான்ஸோட நேம் என்ன செய்யணும், நம்ம வந்து சர்ச் பண்ணி கூகுள் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ பங்காரா டான்ஸ் பஞ்சாப், பங்காரா பஞ்சாப், பங்காரா பஞ்சாப், இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து ஜன்பித் அவார்டு கிவன் ஃபார் த ஃபீல்டு. ஜனபித் அவார்டு, இது வந்து இந்த 4 செக்ஷன்ல எதுக்கெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் கொடுக்குற அவார்டு நிறைய மெம்பர், நீங்கள் எல்லாருமே ஆரம்பிக்க தான் பண்ணியிருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். ஸ்போர்ட்ஸ் கொடுக்குற அவார்டு பார்த்தீங்கன்னா இந்த அத்லெட்ஸுக்கு அப்புறம் ஈட்டியில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதனால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு இருந்தது, அந்த ராஜீவ் காந்தி தூக்கிட்டு இப்போ தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு, அதுதான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு. அது வந்து குரு கொடுத்தாங்கன்னா துரோணாச்சாரியார் அவார்டு, இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்போ ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஜனாபித் கிடையாது. அப்போ ஃபிசிக்ஸுக்கு ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு எல்லாம் நம்ம இந்தியாவில் அவார்டு பெரிய அளவுக்கு கொடுக்குறது கிடையாது. ஃபிசிக்ஸ்க்கெல்லாம் நோபல் பிரைஸ் தான் பெரிய அவார்டு. அப்போ ஜனாபித் அவார்டு ஃபேமஸான எதுனா லிட்ரேச்சர், இலக்கியத்திற்காக. லிட்ரேச்சர்னா என்னது, இலக்கியம். நம்ம நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதுறோம்ல, புக்கு நாவல் அப்படி இல்லைன்னா ஸ்டோரி இதே மாதிரி எழுதுறோம், அதுக்கு பேர் தான் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸ்பேஸ் ரிசர்ச்னா வானவியல் சம்மந்தமானது. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஃபாரின் ரேஸ், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அவனுக்கு கேட்கலாம் ஓகே. வென் டிட் பஞ்ச சீல் வாஸ் சைட் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா? இந்த கொஸ்டின்ல இருந்தே இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், அதாவது எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஹேட் சைன்ட் பஞ்சசீலா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ எந்த ரெண்டு கண்ட்ரிக்கும், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போடப்பட்டதா பஞ்சசீல கண்ட்ரி, பஞ்சசீல கொள்கை 1954. இது என்ன ஸ்டோரி சொல்லியிருக்கேன், பஞ்சசீலனா பஞ்ச என்னது 5. அப்போ 5 வகையான ஒரு தீர்மானத்தை வச்சிருப்பாங்க. யார் யாருன்னா நேருவும், அந்த டைம்ல சைனாவுடைய பிரதமராக இருந்த ஒரு நபர், 2 நபர்கள் தான் போட்டாங்க. தமிழ்ல சாரி இந்தியா சார்பாக நேரு, சைனாவுடைய பிரதமர், 2 நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உங்களுடைய உள்நாட்டு விஷயத்தை நாங்கள் தலையிட மாட்டோம், எங்களுடைய உள்நாட்டு விஷயத்தை நாங்கள் தலையிட மாட்டோம், எந்த அந்நிய நாட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து அதிகமான உறவு வச்சிருக்கக்கூடாது,
ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக இன்னொரு நாடை உபயோகம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கொள்கைகள், அஞ்சு கொள்கை அதுதான் பஞ்சசீலனா, அஞ்சு கொள்கைகள் கொண்டது வெளியிட்டாங்க. 1954 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து, வேர் இஸ் ராஜ்காட் லொகேட்டட்? என்ன ராஜ்கோட் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, காந்தியுடைய சமாதி இருக்கு. ஓகேங்களா, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், காந்தியோட சமாதி ராஜ்காட். நிறைய இந்த போர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தான் இருந்ததாக இருக்கும். உங்களுக்கு டிஃபென்ஸ் சம்மந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராஜ்காட் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இன்றைக்கி நம்ம 10 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் சொல்லியிருக்கிறோம். ஒரு பிட்வீன் கொஸ்டினில் நான் ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ண சொன்னேன், அதை மறந்துடாமல் சர்ச் பண்ணி ஈவோ எழுதும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் அடுத்த சீரியஸில் இதே மாதிரி 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.